அலியா கருக்கு மகமை உண்டாக்கும் இந்த நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை அப்தியானிப்போம் புன்று சுவாமியாம் அதிகாரம் பதினோராவது வசம் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அடைத்து இசவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதில் ஸ்தானத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணம் எங்கும் சாவு இருந்தது தேவுடைய கை அங்கே மகா பயங்கரமாய் இருந்தது தேவுடைய பெட்டியை பெலிசிய தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை யபனேஸ்வரிலேருந்து அக்ஸோத்துக்கு கொண்டு போனாங்க அவன் தேவுடைய பெட்டியை வெளிச்சியை பிடித்து அதை அக்ஸோத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணணுன்னா அந்த பண்ண வேண்டிய காரியத்தை அவங்க பண்ணாததுனால தேவுடைய பெட்டியை ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பலி செலுத்தணும் அதுக்கு பலி செலுத்தணும் அதுக்கு அது வழிதற்ற பலியை செலுத்தணும் தேவடைய பெட்டிக்கு அதை செலுத்தாமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பவிதற்ற பலியை செலுத்தாமல் மாம்சீகமான ஒரு வாழ்க்கையை வாய்ந்ததுனால அங்கே என்ன வந்துச்சுன்னா அங்கே பாருங்க அவர்கள் பெலி அவர்கள் பெலிசனின் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி செய்ய அழைத்து ஜிசைவேலையும் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு ஒரு பெரிய மரணம் உண்டாகிருந்தேன் அஸ்தூத் பட்டணத்தில் ஏன்னா அஸ்தூத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கத்துடை கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது அவர் அஸ்தூத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் மூலவியாதியினால் வாதித்தார் ரெண்டாவது ஜனங்களில் இருக்கிறவர்களையும் கத்துடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது அதாவது கத்துடைய பெட்டியே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பலி அதுக்கு ஒரு பணிவிடை செய்யணுங்க கத்துடைய பெட்டிக்கு அந்த கத்துடைய பெட்டி கத்துடைய ஆலயம் அதை கொண்டு வரது பெருசு இல்லை அதை கொண்டு வந்த பிறகு இடைவிடாமல் துதி செலுத்தணும் சோத்திரம் செலுத்தணும் ஆராதனை செலுத்தணும் அதை செலுத்தாதனால தான் க கத்துடைய கை பலமாக இருந்தது அவர்களோட அசோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அசுத்தின் ஜனங்கள் கண்டபோது இசைவேலின் தேவடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகூரியின் மேலும் கடினமாக இருக்கிற இருக்கிறபடியால் அவருடைய பெற்றி தம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி அதிபதிகளை எல்லாம் அடைப்பித்து தங்கள் அண்டையில் தங்கள் அண்டையில் கூடிவரச் செய்து இசைவேலின் தேவடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இசைவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இசைவேலின் தேவடைய பெட்டியை எடுத்து கொண்டு சுற்றி கொண்டு போனார்கள் அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கத்துடைகை அந்த பட்டணத்தின் மேல் மகோ உக்கிரமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துறையில் பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவடைய பெற்றியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவடைய பேட்டி எக்ரோனுக்கு வருகிற போ வருகிற போது எக்ரோனை கூறார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போட எஸ் வேலையும் தேவடைய பெட்டியை எடுத்து எங்கள் அன்றைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள் அது தேவுடைய பெட்டியே கொண்டு வந்துட்டாக்கா அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இடைவிடாமல் துதி பலதனும் செலுத்தணும் அது புரியுற மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு தேவடைய பெட்டி தேவடிய ஆலயம் அப்படி அப்போத்தையும் துராட்சரசத்தையும் பானம் பண்ணுறது அதாவது தேவுடைய பெட்டியை நம்மளாம் புறஜாதிகள் அஸ்தோத்து ஊரார் மாதிரி யூதர்கள் கிடையாது இந்தியர்கள் தமி தமிழர்கள் இப்போ ஆண்டவராகி இயேசு நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம் இந்த அஸ்தோத்து ஊரார் தேவுடைய பெட்டியை கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஊரில் அஸ்தோத் தாகவனில் வச்சுட்டாங்க வச்சுட்டு அதுக்கு செய்ய வேண்டியது செய்ய அவச இருக்கிற மாதிரியே தான் கற்றுடைய கை அந்த பட்டணத்தார் மேலே உக்ரமாக இருந்து மூலவியாதியினால் வாதித்தார் இருக்குது அதனால் ஆண்டவராக இயேசு கிஷுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம் புதிய ஏற்பாட்டில் தேவடைய ஆலயம் தேவுடைய பெட்டி தேவுடைய உடன்படிக்கை தேவுடைய பெட்டியில் மண்ணா தே ஆர்வோனின் துளித்த கோல் கற்பலைகள் இதெல்லாம் இருந்தது பொன்னாலான பெட்டியில் அது ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது இப்போ இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் மாம்சீகமான வாழ்க்கை வாய்ந்தால் நம்ம மேல தேவடைய கை பாரமாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு உப்பா இயேசுவை போல துதி செலுத்தணும் தோத்திரம் செலுத்தணும் இல்லை சபிக்கல் வாசதி பகைக்கு நன்மை செய்ய சத்துக்களை செய்ய கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் அப்போ தான் தேவ அந்த தேவடையை பெற்றி உனக்கு ஆசிர்வாதமாகும் யோபியர் தேதோம் வீட்டில் தேவடையை பெற்றி மூன்று மாதம் இருந்தது அவன் மூன்று மாதத்தில் அந்த ஓபே வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது அவன் பலி செலுத்துகிறான் பாருங்க தப்பட்டி தப்பட்டி ஒரு தப்பட்டி பலி செலுத்திக்கிட்டே போகிறான் ஒரு பதித்தட்ட காலிய தேவன் தனக்குழு செலுத்திக்கிட்டே இருக்கிறான் அதனால் தேவனுடைய பெட்டி தேவன் அந்த ஓபிய தேவதேவன் விட ஆர்த்தி வசித்தார் இங்கே அசோத் தீவிர அதெல்லாம் எதுவுமே செய்யலை தேவனுடைய எதுவும் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையின் படியே இருந்ததுனால அங்கே அசோத்தில் ஒரே கூக்குரல் அவர்கள் பெலிசின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அடைப்பித்து இசைவேலி தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அது சாணத்துக்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணம் எங்கும் சாபு முன் இருந்தது தேவடைய கை அங்கேயும் மகாபாரமாய் சும்மா கிற இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு வாயிலெல்லாம் வாங்க ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாசில் சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உள்ளத்துக்கு அட்டா நீ வர சொற மாதிரி தேவடைய கரம் பயங்கரமாக இருந்தது ஒரே சாபமும் பாபமும் மரணம் வியாதி வறுமையும் தரித்திரமாக இருக்கு பாருங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு கூட குரோஜினி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே இயேசு ஏற்றுக்கொண்டா ஜீவ ஜீவ ரசத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கொடுக்கணும் எப்படி பிசுவாசு நண்பத்தையும் மரியாதைக்க கனியோ ஏவால் புஷித்தால் புசிமே பாவத்தை மனித தேவன் தனக்கு கொடுத்து குத்துக்கிட்டே இருக்கிறா பிஷாசா பிசாசு தொடர்ந்து நடக்குது அதே மாதிரி ஏசு நானே வடியும் சந்தித்து ஜீவன் ஜீவ ஜீவசரத்தை புசித்திட்டா அந்த ஜீவ ஜீவ ரசத்தை தேவன் தனக்கு வாய்நாளெலாம் கொடுத்தாக்கா நீசுவாதமாக இருப்பாய் ஏசு ஏற்றுக்கிட்டு நண்பத்தையும் காரியத்தை காட்டிகிட்டு இருந்தாக்கா இந்த அஸ்தோத்தூராமார்தான் ஒன்று சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தை தயவு செய்து பைபிள் வச்சு ஃபுல்லாக பன்னெண்டு வருஷம்தான் இருக்குது அதுக்கு அது ஆறாவது வருஷத்தை கூட வாழ்த்து பாருங்க செய்து நீங்கள் அது வா அது வாழ்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஒன்று சாமியில் ஐந்தாம் அதிகார் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சும்மாக்கிற தேவனுடைய பெட்டியை எடுத்து அஸ்தோத்தூரா கொண்டு வந்து அவங்களுக்குள்ள அந்த ஆலயத்தில் வச்சுட்டாங்க ஆனால் ஜீவபலியை செலுத்தலை ஆனால் கத்துடைய கை பாரமாக இருந்தது அநேகர் மூலவியாதிகள் பாதிக்கப்பட்டார்கள் அநேகர் சொத்து போ சொத்து போன நிறைய பேர் செத்தும் போனாங்களாம் பாருங்க அவர்கள் க பெசன் நதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இசைவேலி தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டி அது ஸ்தானத்துக்கு திரும்பி அனுப்பி திருப்பி அனுப்பிச்சிருப்பாதே அது வச்சுட்டு இருக்காது அந்த தேவடைய பெட்டி அங்கேயே அமுச்சிருக்கு அப்படின்றாங்க அனுப்பிவிடுங்கள் அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அது ஸ்தானத்துக்கு திரும்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பெட்டி பட்டணம் எங்கும் சாபு மும்முரமாக இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாக சாபு மும்முரமாக இருந்தது தேவடைய கை அங்கேயே இருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதினால் பாதிக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானப்பரியந்தம் எட்டியது அப்போது கரண்டாப்பு அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எட்டியதுன்னு சொல்லப்படுது அதனால் ஹேண்டில் இயேசு ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸுக்குள்ளேயே வாழணும் அப்போது கூக்குரல் இருக்காது ஒரு வாழ்க்கையில் மூலவியாதி இருக்காது வாதம் இருக்காது ஒரு வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு சுயநீதி அநீதியை காட்டிக்கிட்டு இருந்தால் தான் அந்த அஸ்து தேவடையை பெட்டியை ஏற்றுக்கொண்டு பலி செலுத்தணும் பயிதொற்று பலியை தேவன் தட உலகத்தில் செலுத்தினாக்கா ஒவ்வொரு தேதோம்பீடு ஆஸ்வதிக்கப்பட்டது போல் எந்த வெளி செரும் பட்டணமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் நீ ஒரு புறஜாதி ஆதாமுக்குள் பிறந்து வந்தவன் இப்போது பரலோகத்தின் பிதாவாக இயேசுவை தந்தார் தேவுடைய பெட்டியாக வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் தேவுடைய பெட்டி வந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாடசாலை எடுத்து திருவிருந்திலாம் பங்கு எடுத்துட்டு நீ அஸ்தோ தூரார் மாதிரி மாம்சீக விக்ரனகா விக்கிராலயத்தில் இருந்து மாதிரி விக்கிரகாரிங்கனக சுய நீதி தீம காரியத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டிக்கிட்டு இருந்தால் உன் மீதும் கத்துடைய கை பாரமாக இருக்கும் யஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் அடிகள் எடுக்கப்படும் அறியாது சில அடிகள் அடிக்கப்படும் சொல்லப்படுது இயேசுவே சொல்கிறார் இயேசுவேட்டுக்கு ஒரு ஞான சாப்பிட திருவிந்திர பங்கு யஜமானுடைய சித்தத்தை அறிஞ்சிட்டு அவர் ஜீவன் உள்ளவர் அவர் மத்தியஸ்தர் மாற மாட்டார் அவர் பரிசுத்தார் அவர் தேவி நிதி உயிர்த்தது சத்தியத்தையும் அறிந்து அதன்படி அநேக அடிகள்னால் அதுதான் மூக்க பட்டணத்தில் கூக்குரல் முக்கிரமாக இருந்தது அப்படி வாழ்க்கை மாறிடும் அதனால் ஏசு ஏற்றுக்குது சச்சி சபைக்கு போகிறது சத்தியத்தையாக கேட்குறது ஆனால் வாழ்தெல்லாம் மாம்சிகமாகவே வாய்து ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாசி இல்லை பேர் விசுவாசி ஊழியர்கார் நீ அகோபிய அன்பை வெளிப்படுத்துகிறோம் தேவி நிதி ஊழித்ததில்லை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாயினாலாம் வெளிப்படுத்தும் போது பட்டணத்தின் கூக்குரல் இருக்காது வாதம் இருக்காது சாவு இருக்காது பிரச்சனை இருக்காது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் ஓபியத்தை ஏதும் வீடு ஆஸ்பதிக்கப்பட்டது போல இருக்கும் ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணு ஆமாம் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காரு ஐயா என்ன ஒன்றா சொல்லுங்கள் தயவுசெய்து இந்த இயேசு பற்றி மட்டும் எங்கிட்ட சொல்லாருங்க ஏங்க அதுக்கு மட்டும் அவசியம் எல்லா கதையும் கேட்பார் எங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு இயேசு ரச்சகர் வந்துக்கிறாருங்க அவர் செய்து அந்த இயேசு மட்டும் என்கிட்ட சொன்னாரு ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர் தயவு செய்து எங்களால் அதன்படி வாழ முடியாது நிச்சயமாக எங்களால் அது அவர் சொல்கிற எல்லாம் எங்களால் வாழ முடியாது அப்போனா என்ன அர்த்தம் அ ஆதாமுக்குள்ளே வாய்றேன்ட்டார் அப்போ யஜமானுடைய சித்தத்தை இயேசு பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை அவர் அறியாமல் வாழிறனால சிலடி தான் அவருக்கு ஆனால் ஏசும் ஏற்றுக்கொள்ளும் ஞானசவன திருவிரு சபை சபைய சபையில் வர வாரமாக வந்து சபையில் சத்தியத்தையாக கேட்டு அதன்படி செய்யாமல் இந்த பலி சேர் தேவடையை பெட்டியை வச்சுட்டு அதுக்கு பலியும் பலி தேவன் எதுவுமே ப பரிகாரங்களை செய்யாமல் வச்சுருந்தது மாதிரி சும்மா ஏசு ஏற்றுக்கிட்டு சபைக்கு வருது இந்த திருவுருவத்தில் பங்கெடுக்குது வாய்ந்ததெல்லாம் மாம்சிகமாக வாழ்ந்தால் இந்த இவங்களுக்கு நடந்தது தான் நடக்கும் அது இப்படி தான் நடக்குது சபையில் அப்போது ஆறாவது ஆறாவது என்ன சொல்கிறாங்க பேர் கத்தூலியை பெற்றி பெலிசின் தேசத்தில் ஏழு மாதம் ஏழு மாதம் தேசம் இங்கே இயேசு ஏற்றி எத்தனை வருஷம் ஆகுது என்னையும் சேர்த்தாங்க ஏசு ஏற்று ஞானசாமி பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்த அந்த நாள் வந்து கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கணும் அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதவன் ஒவ்வொரு இருபத்தான வாரத்தில் வருஷம் முந்நூற்றி இருபத்தி நாள் கொடுத்துருக்கணும் நாணியே திராட்சை நீங்கள் ஒருவன் ஒரு வார்த்தை நிலைத்திருக்கணும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு மூலவியாதி வராது பட்டத்தில் கூக்குரல் வராது சாப்பம் பாப்பம் ஆசிர்வாதமாக தஷ்டோ பட்டனும் ஆனால் தேவடையை பற்றி எடுத்துக்கிட்டாங்களே கட்டி வாய்தல்லாம் விக்ரகத்தின் வாய்ந்துக்கிறாங்க அதனால தான் பட்டத்தில் கூக்குரல் வருது மூலவியாதி வந்து சொல்லப்பட்டுக்கிறதுங்க அதனால் தான் இயேசு ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் முழு முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாவி சொல்வாங்க கத்தியை நான் என் சோத்திரி பூதி எப்போதும் வாயிருக்கு அதனால்தான் தாவிது எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறான் தாவிது வர வர விரித்தேன் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பை தொற்று எங்கே பார்த்தாலும் செலுத்திக்கிட்டே இருக்கிறான் அதனால் ஆபிருகம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான் ஈஷா ஆசிவாதம் யாக்கோபு கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட வாட்டி தேவன் தனக்குள்ள கொடுக்கறதுனால சகல காத்துல ஆசீர்வாதமாக இருந்தாங்க இவன் தேவடைய பெட்டி எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பலி செலுத்தாமே இருந்துக்கிறான் சுயநீதி அநீதியிலே போய்க்கிறான் அதுதான் விஷயம் அப்போது ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று சா ஒன்று சாமி ஆறாம் அதிகாரத்தில் தேவடியை பெற்றி தேசத்தில் ஏழு மாதம் பிறந்தது பின்பு பெலிசியர் பூஷாச்சாரிகள் குரு சொல்லுகிறவர்களையும் அழைப்பது பாரு பூஜாச்சாரி ஏன் அந்த மாதிரி தேவடியை பெற்றி எங்கள் ஊரில் வந்து ஏழு மாதம் இருந்துச்சு ஒரே மூலவியாதி ஒரே கூக்குறு ஒரே சாவு மும்முரமாக இருக்குது எங்கள் பட்டணத்தில் தேவடையை பெட்டி வந்ததுலேருந்து ஒரே போராட்டம் சொன்னாங்கல்ல இயேசு ஏற்றுக்கு ஒரே போராட்டம் தான் ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க திருவருத்துல போங்க ஞானஸ்தான் எடுத்துட்டாங்க ஆனால் ஜீவ மாத்துன்னு தெரியல நன்மத்தை வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாங்க ஆதாமின் வாழ்க்கை ஆதாமி சிந்தை மரணம் பாருங்க அப்போ மாம்சி சிந்தை மரணத்தில் மாம்சீக வாழ்க்கையே வாய்து பகைக்குது சபிக்குது நிந்திக்கிது தூசிக்கிது சபிக்கிற சபிக்கிறது அகோபி ஜீவ சே சபிக்கிற பகை பகைக்கு செய்ய செய் சத்துக்களை ஜபம் அதை செய்வது கிடையாது தேவிநீதி உயிர்த்தியில் தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு கொடுக்காம இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசம் திருவனந்தபுரத்தில் இயேசு கடைசியாக ஜீவம் மார்க்கிறது தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு குரத்து கொடுத்தா ஓபே தேதும் வீடு ஆஸ்வதிக்கப்படும் நிச்சயம் ஆசிர்வாதிக்கப்படும் ஆபிர்காம் ஆஸ்வதி யேசா யாக்கோ ஆஸ்வதிக்கப்பட்டேன் அவங்களாம் பலிபீடத்தை கட்டி எங்கே போனாலும் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தாங்க ஒரு பதிதெட்டு ஆட்டு விட்டு இயேசு தேவன் தனக்கு ஒரு பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க சாலமோன் வெங்கல படி ஆயிரம் சர்வாங்கத்தன் செலுத்தி பலி தேவன் தனக்கு அன்று கச்ச ஷ ஷாலுமோனுக்கு தரிசனமாகி தேசமே இலை பார்த்துருது மூலவியாதிகள் இல்லை இஸ்ரேல் தேசம் அப்புறம் ஒரு லட்சத்து இருபதாறு ஆடுகளை பலி செலுத்தி இருபத்தி நாலு காலைகளை பலி பலியோ செலுத்துகிறான் யார் ஷாலுமோனு புற்காலமாக இருந்தது நான்கு பிறத்தை இலைப்பாரு யுத்தம் இல்லாத ஷாபம் இல்லாது ஐஸ்வர்யம் மகிமையும் கனம் புகைச்சு இஸ்ரேல் தேசம் தேவாலயத்துக்கு பொண்ணிலே கட்டுறான் அப்படி வச்சு சாலுமோனு அபிஸ்வாசம் விஸ்வாசத்தை பாருங்கள் அப்போது தேவடைய பெட்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிதத்தில் பங்கு ஜீவ பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலன்னா நீ கூட இந்த அந்த அஸ்தோத்து ஊரார் மார்தான் இப்ப பொன்னு சுவாமியோட ஆறாமது காலத்தில் கத்துடைய பெட்டி பெலிசர் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிசர் பூஷா குரு சொல்லுகிறவங்களையும் அடைப்பித்து கத்துடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்குறா பாருங்க இயேசு ஏற்றுவது ஞானம் திருவது ஏசுன்னா என்னன்னே தெரியாது இயேசு ஏற்றுக்கிறது எமோஷனில் வந்து ஞானசாமி ஏற்றுறது திருவிருந்தில் பங்கு எடுத்துகிறது ஜீவ மார்கனால் தெரியாது ஒரே பகையும் கசு கிறிஸ்துவ வாழ்க்கைய வேதனையாக இருக்கும் பொறாமை ஏரி அந்த சபை செய்து பேர் ஊழிக்காரியே பகையை கசப்பு வேறாய்க்கு கோபத்தில் இருப்பார் அவர் செல்லு இவர் செல்லு சுயநீதி அநீதியிலே இருப்பார் ஏசுனா என்னன்னு தெரியாதே நிறைய பேர் ஏசு ஏற்றுட்டாங்க இவங்க சொல்கிறாங்க பாருங்க பின்பு பெரிய சேர் பூஷா சாரிகள் சொல்லுக்கு சொல்லுக்கும் அழைப்பு கத்துடைய பேட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னு தெரியாது இயேசு ஏற்றுக்கிறது ஏசு ஏற்றுகிட்டா என்ன செய்யணும் இயேசு ஜீவன் பயிரிட்டு தேவன் தனக்கு ஆதாரம் ஒன்றும் முழு வந்து கொடுக்குறேங்க வாழ்நாளெலாம் ஒரு நாள் கொத்து ரெண்டு நாள் கொத்துடல ஒவ்வொரு இருபது வாரத்தில் முழு முழுத்துருங்க ரெண்டு நாள் பிஷா ஏவா இல்லை பிஷா நன்மத்தையும் கனியை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணால் வாழ்நாளா பாவத்தி மட்டும்தான் தேவன் தனக்கு காட்டிக்கிட்டே போகிறான் பாவ சாபமானது சாவது போய் சேர்த்துறான் என்றைக்கி ஜீவ சுவாச ஜீவா ஜீவத்துக்கு உள்ளே தேவன் தனக்குள் கிறிஸ்து ஏதேன் குட்டி சொர்க்கமாக ஆச்சு என்னைக்கு பிஷாஸ் கிட்ட வந்து பிஷாஸ் வார்த்தைக்கு நன்மைத்தேம கணி தன் நன்மை நன்மார்க்கு துன்மார்க்கு க அதை தேவன் தான் உலகத்தை காட்டுறவா பிஷாஸ் கிட்ட வந்து கிட்ட பிஷாஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி வரும் உலகம் உள்ள நன்மைத்தேம அறியத்தக்க உலகம் உலகம் குட்டி பிஷாஸ் ஒரு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குது அப்படிப்பட்ட இதுலேருந்து ஏசு ஏற்று வருத்தப்பட்டு போய் எல்லோரும் எண்ணி எடுத்து ஒரு நானே ஜீவப்போம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சை போனோம் தான் தேவடைய ஆலயம் தேவடைய பெட்டி இயேசு ஜீவன் பரிபூர்வ ஜீவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன செய்யணும் அதை தான் செய்யணும் தேவனுக்கு தனக்கு ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவசரம் ஜீவரத்தம் தேவநிதி உயிர்த்தெல்லாம் தேவன் தனக்கு வாழ்நாள்தான் கொடுக்கணும் ஆனால் அதை செய்யாததுனால மூலவியாதி வாதம் உண்டாகுது வாழ்க்கை தனிப்பட்ட உங்கள் குடும்பத்தில் சபைகளில் ஊர் சரியில்லை நாடு சைடில் சுயநீதி அநீதியே செய்யுது நண்பத்தையும் காரியது இயேசு எத்துக்கு நாலு சாமி பத்து வருஷம் இருபத்தி வருஷம் அது செல்ல மாமியார் கிட்ட செ பார்க்க கசவு வயிறாகி கோபம் சண்டை சுயநீதி அநீதி இதையே காட்டுறதுனால ஏசு நாட சாண்டும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க திருச்சபைகளில் வியாதியில் வறுமையில் தரித்திரத்தில் எல்லா வாதையும் உண்டாகுது அப்படி தான் இருந்தாங்க அந்த அஸ்தோத் வீரார் ஒன்று சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தை ஃபுல்லாக தயவுசெய்து வாசிங்க அந்த அஸ்தோத் வீரா தேவடைய பெற்றியது தன்னுடைய ஆலயத்தில் வச்சுருந்து என்ன ஒன்றும் செய்யும் இருக்கிற மாதிரியே வாங்கிக்கிறோம் மாம்சிக்கமாக வாழ்ந்துக்கிறாங்க அதனால்தான் இங்கே மூலவியாதி கத்தர் குத்தாருன்னு இல்லை பிஷாஸுக்கு அதுக்கு பிஷாஸ் அதுக்கு பிஷாஸு திருவும் கொள்ள தான காரியத்தை செய்கிறான் ஏசு ஏற்றுக்கணும் ஞானத்தை திருவுங்க பிஷாஸுக்கு சாதாரண உலகத்தார் விட ஏசு ஏற்றுக்கணும் ம மகா உக்கிரமாக இருப்பான் அந்த பட்டணத்தில் மகா தான் கூக்கரில் உண்டா சாவு மும்பரமாக்சான் வாதம் வந்துச்சான் போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க அப்போது கத்திரியை பெற்றி பெலிச்ச தேசத்து ஏழு மாதம் ஏழு மாதம் அந்த கத்துடைய பற்றிக்கு என்ன செய்யணும்னு தெரியாது இயேசுக்கு என்ன செய்யணும் தெரியாது ஏசு ஏற்றுக்குது இயேசு ஏற்றுக்கணும் ஜீவஸ்வரன் ஜீவரத்த தேவன் தனக்கு ஆதம் மூணு முழு கொடுத்து வாய்நாளெலாம் கொடுக்குறோம் இடைவிடாமல் கொடுக்குறோம் ஏற்காலத்துக்கு சோந்து போகால் கொடுக்கணும் கொடுத்து பாரு ஓகே தேவ்தவில மூணு மாதம் தான் இருந்துச்சு சொல்லப்பட்டுக்குது மூன்று வாழ் பெரிய ஆசிர்வாதம் சொல்லப்படுது சொல்லப்பட்டுக்குது தாவீத்ராஜாவே கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான்னு போடக்கூடாது யோக தேவதில் படிச்சு பாருங்க அத்தை அதிகாரத்தில் அப்போது பின்பு பெரிசர் பூசாச்சாரியும் குரு சொல்லுகிற அழைப்பித்து கத்துடைய பேட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதை ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் ஏண்டா இந்த பூஜாச்சாரி குரு சொல்கிறவங்க தான் விஷயம் அவன் தான் ஆசாரியன் அவன் புரஜாதி ஆசாரினான் இருந்தால் கூட அவங்க விவரம் தெரிஞ்சுது அந்த பூஜாச்சாரிகிட்ட குரு சொல்கிறவங்கிட்ட போய் கேட்குறாங்க போல என்ன புரஜாதிங்க குறி சொல்கிறாங்க பூஜாச்சாரிங்க என்ன பண்ணுறாங்க கடத்து தேவனுக்கு என்ன செய்யணும் அந்த தேவனை பற்றி என்ன செய்யணும் என்ன செய்யணும் இயேசு ஏற்று ஞானசாமி திருவந்த ஊடிக்காரனுக்கு தெரியணும் இயேசு ஏற்று ஞானசா திருவந்தபுரம் ஊடிக்காரன் பூசில சூசே போது சபை போத மேய்ப்பு பாஸ்டர் இவான்ஞ்சிஸ்கெல்லாம் அந்த விஷயம் தெரியணுங்க ஏசு ஏற்று ஞானம் ஊழித்துக்கு வந்துட்டே ஊழியத்துக்கு வந்தால் அவ என்னையா ஏசு ஏற்றுக்கொண்டா என்ன செய்ய சொல்லி ஜீவ மார்க்க சொல்லிக் கொடுக்கணும் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பாஸ்டர் மார்க் சபையிலேருந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணணும் கிறிஸ்துவ தேவி நீதி உயிர் தேதி மாறுக்கிறாரு அதே தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து வாய்நாளெலாம் வெளிப்பா இடைவெளி சொல்லிக்கிட்டே இருக்கும் பவுலு எங்கே போனாலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்க மாட்டான் இனி நான் இல்லை யேசுவே என் கொள் பண்ணி கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவுக்கு நிர்பந்த தோறும் அப்போது சில அப்போ அப்போது நடுவர் ரோமாபுரி பட்டோம் கொரிந்த கலாத்திர எபேஷியில் கிறிஸ்துக்குள்ளேயே இருங்க கிறிஸ்துக்குள்ளேயே இருங்க அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முடு வாய்நாள்லாம் கொடுங்க போகனுட்டுமான பசு தேவர் தேவதெலாம் வருவாங்க ஆசிவாதமாக இருப்பீ சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா பவுலு அந்த மாதிரி ஏசு ஏற்றுக்கொண்டு ஞாடர் திருவள்ளு ஊடி காரணம் இருந்தால் நீ ஊடியதுக்கு வந்தால் யுவாஞ்சிஸ்து இருந்தால் சுவிசேஷகராக இருந்தால் போதகராக இருந்தால் மேய்ப்புரா இருந்தால் சபை பாசாக இருந்தாக்கா உங்ககிட்ட வந்த ஒரே என்னக்கா விசுவாசி எப்பா ஏசு ஏற்றுக்கொண்டேன் ஞான பெற்றுக்கொண்டேன் ஜீவ விஷயத்துக்கு நீ புசித்திருக்கிறேன் அப்போ திரு திராட்சை மாதம் மாதம் என்கிட்ட வந்து எடுக்கிற அந்த ஜீவ அப்போ ஜீவ சரின்னா என்ன தெரியுமா அது தேவி நிதி நிதித்துக்கு தெரியும் வெளியே போட முடியாது அதை ஊம்பே சொல்லி தேவனுக்கு ஆள் பாய் பாய்க்கூடாம கொடு ஏன்னா ஊருக்கு ரெண்டு பேருக்கு தெருவுக்கு ரெண்டு பேர் கசப்பு பகை கசப்பா இந்தியார் வியாதியில் பாதிக்கப்பட்டு சாவு மும்முரமாக கூக்குரில் அதிகமாக அந்த மாதிரி வாழ்க்கை மாம்ச சிந்தை காட்டாத சபிக்கலும் ஆசூதி பக்கைக்கு நன்மை செய் சத்துக்களை செய்ய துண்டு போய் ஜெபம் பண்ணு கிறிஸ்துவ கூட சத்து சபிக்கிற ஆதாம் மூலம் அப்போ தான் இருப்பான் நீ சபிச்சி பகைக்கிறோம் ஆதாம் மூலம் பகைக்கிற உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்குள்ள இருப்பாங்க பகைக்கிற பகை சேர்ந்தாக்கா நீ மாம்சிந்தை காட்டுறதுனால இயேசு எட்டு ஞாபக திருவிழா உலகத்தார் பாதிக்கப்படும் நீ அதிகமாக பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டார் ஏசு என் யஜமாடு சித்தத்தை அறியும்படி அநேக அடிகள் அடிக்கப்படுவான் யஜமாடு சித்தத்தை அறியாத சில அடிகள் அடிக்கப்படும் ஆதாம் மூலமா அப்படி சில அடினா கொஞ்சம் பாதிப்பான் ஏசு எட்டு ஞார் திருவிழா அநேக அடிகள் அடிக்க வம்பு விலை குத்து வாங்குற மாதிரி ஏசி எடுத்துக்கிறது நாடுதான் திருவத்தில் பங்கு துட்டு மாம்சீக வாழ்க்கை வாய்ந்தால் இப்படி தான் இருக்குதுன்னு அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதை சாகனத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஷ்ணவேலு தேவடைய பெற்றியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை சொல்கிறான் பாருங்க கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள் பூஜா தெரிதுங்க உரி சோழனு தெரியுது இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரிதா ஊழிகாரி நாடு செல்ல ஊடு சுயநீதியாக நீதி மாம்சி காட்டிக்கிறோம் அவர் சில நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு கொடுக்க பல விதமான வாதியில் இருக்கிறாங்க என்னையும் சேர்த்தா எல்லா ஊழிகாரங்களும் பலவிதமான பிரச்சனை அகோப்பி அன்பு தேவன் தனக்கு கொடுக்க கொடுக்காதனால ஊழியர்காரன ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாங்க இவன் சொல்கிறாங்க அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி சொல்கிறாம்பார் கரெக்டாக சொல்கிறாம்பார் பூஜா ஜாரி குரு சொல்கிறாங்க அந்த விஷயம் தேர்த்துங்க குரு சொல்கிறோம் பூஜா அவரை வெறுமையாக அனுப்பக்கூடாது குற்ற நிவாரண காணிக்கு எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேணாம் அதை தான் செலுத்தாது ஏழு மாதம் வச்சுருந்துக்கிறாங்க ஏசுயர் ஜீவஸ்வரஜீவரை தேவன் தரம் ஆதான் வந்து செலுத்தவே இல்லை சுயநீதி அநீதியை செலுத்துனாக்கா பிசாசு தான் மும்முரமாக இருக்கும் பாவ சாபம் மரணம் வியாதி ஒரும தருத்திரமாக இருக்கும் அப்போ குற்ற நிவாரணம் எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேணும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் அதை சொல்ல அதை செய்ய குற்ற நிவாரண காணிக்கு கொடுக்கும்போது தான் என்ன வருமா நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் நீங்கள் விடுதலையாக தான் ஆஸ்வதிக்கப்படுறதும் நடக்கன்றான் அதனால் தேவடைய பெட்டியை தெரிந்து வச்சிக்கிட்டா போதா பிரியமரில் இயேசு ஏற்றுக்கிட்டா போதாது ஞானத்தான் தண்ணியில் முழுக்கி ஞானத்தான் எடுத்துகிட்டா திருவிருந்தில் வந்து சபையில் ஜீவ சத்து புசித்துட்டா போதாது அதுக்கு குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி தகர பலி போஜன பலி அது இயேசு அன்பு இயேசுக்கு சாம்பார் வாக்கு தத்ததுக்குரிய ஜீவ பலி ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவசரீரம் ஜீவ ஐஸ்வர் இயேசுக்கு சாமண்டா தான் குற்ற நிவாரண காணிகள் குற்ற நிவாரண பலி அவன்டா இயேசுக்கு ஸ்கூலு பரலோக பர்லோகராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதம்லாம் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு நான் கூட பல வாதைகளை சந்தித்து இயேசுவேற்று ஞானசாமி பல விதமான பிரச்சனை சந்தித்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட வாதைகள் பணம் இல்லாத ஷாபம் பாவம் அருவியாதி வருமா தரித்திரம் இதெல்லாம் வாதைகள் தான் ஏசுவேற்றுக்கு ஞானசாமிப்பட்டு திருவிந்திரம் பங்கு திரும்பும் இயேசு ஏற்றுக்கு புரோஹிதலன்ற மாதிரி அதான் பவுல் சொல்கிறாரு மாம்ச சிந்தை மானம் கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவன சமாதானம் சொல்கிறாரு அப்போ இயேசுவேற்றுக்கு ஞானசான் இயேசு ராமட்ட பிதா குமார் பசு ஆதும் முழு கொடுக்கும் வாழ்நாளெலாம் கொடுக்கும் ஆபருகா பலிபீடத்தை கட்டி பழிதொட்டாட்டுக்கு வாய்நாளெலாம் தேவந்தரம் கொடுத்துட்டு இருந்தான் ஆபிரகாம் சகல காத்துல ஈஷாக்கு பஞ்சதேசம் யா யாக்கோபு பலிபீடத்தை கட்டி கோலு தரி சகல காத்துல ஆசு இப்படியெல்லாம் இருந்தாங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அந்த பழி பழிதொட்டாட்டுக்கு புலகத்தில் பார்த்து தேவாட்டு குட்டி ஜீவாட்டு குட்டி ஜீவ சுவரஜீவிரதம் பிதாகுமார் பசுதா யாதம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க கொடுக்க சோர்ந்து போகாமல் கொடுக்க சகல காத்துலேயும் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்போ ஓதே ஏதோ முட்டில் தேவடையை பெற்றியை வைச்ச பிறகு அவன் பலியாக செலுத்துறான்னு சொல்லப்படுது தினந்தோறும் பலி காலையில் மாலையில் வதியில் பயில் பய்தட்டு பலி செலுத்த 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 ஓபே தேதோ மீன் விட்டு சகல காலத்தில் ஆசைவாதம் என்று சொல்லப்படுது அப்போ அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக தாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் அதிபதிகளுக்குள்ளும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிசருடைய அதிபதிகளில் இலக்கத்துக்கு சரியாக மூலவியாதிக்கு சாய்கோப்பான ஐந்து பொன் பொன் சொருபங்களை பொண்ணில் செய்த ஐந்து சுண்டெலிகள் செலுத்த வேண்டும் எல்லாம் பொண்ணிலே செய்ய சொன்னாங்க பாருங்கள் அதான் பொண்ணு வந்து விசுவாசத்தை குறிக்குது பொண்ணிலே வாதை சிலுவையில் ஜீவசர் வாதையை வாத வியாதியை நம்முடைய வியாதியெல்லாம் ஏற்று அவ தழிவுலால் சுகமானியர்கள் அந்த வாதைக்குண்டாலும் பொன் சொருப்புன்றான் அந்த சிலுவையில் இயேசு தம்முடைய எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஜீவ பலி ஜீவ அதை தான் எங்களுக்கு கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கு அதிபதிகள் இலக்கத்துக்கு தக்கதாக மூலவியாதி சாயல் செய்த ஐந்து புண் சுரூபங்களையும் பொண்ணினால் செய்யணும் ஆமாம் வெள்ளி பெத்தலை இரும்பு தகரத்தில் இல்லை பொண்ணு அதான் ஜீவனை குறிக்கிது ஜீவன் பொன் சுரூபங்களையும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டெலிகள் செலுத்த வேண்டும் ஆகியால் உங்கள் மூலவியாதியின் சாயலுகோள் சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெல்களின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இசைவேலியும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இசைவேலியும் தேவனுக்கு மகிமையை செலுத்தணியா தேவடைய பெட்டியை போய் அது அஸ்துல போய் புரஞ்சாதி வச்சுக்கிட்டு தேவனுக்கு மகிமை என்ன பலி தேவன் தனக்கு செலுத்து ஆயிரம் சர்வாங்க தக்கட பலி செலுத்தி பலியை டான் போடப்படுது சர்வாங்க தக்கட பலி பைதோட்ட ஆட்டு குட்டியே தேவன் தனக்கு செலுத்துறான் செலுத்துகிறான் அன்றுரா கற்றச்ச சாலும் நீ விரும்புகிறது தேசமே இலை பார்த்து கொடுக்குறது எல்லா வியாதிக்கும் சாப்பத்துக்கு பாவத்துக்கு தரிசு அப்போது இவன் சொல்லலாம் பாரு பூஜா ஜாரிக்கு தெரிஞ்சு குடி சொல்றதுக்கு புரஞ்சாரி பூஜா ஜாரி பூஜா ஜாரினா விவரமாக இருக்கணும் ஏசு நாடு ஊடிக்கிட்டால் போதாது ஊடிய காரணம் ஜீவ பலியை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் விசுவாசி ஜீவ ஜீவ ஜீவமாக நல்லா தெரியணும் தடி அத்தவலாம் தண்டல்காரன் இயேசு திருவந்திருப்பாங்க இவனே பங்கு இவனிய நாடுகளில் ஊட்டியில் அச்சுறுவாசியில் சுயநீதி அநீதி காட்டி காட்டி இவனியா அசுத்தூரம் மகோவாதத்தில் இருப்பான் ஊடி காட்டேன் அதனால் அப்படி இருக்கக்கூடாது ஆகியோர் உங்கள் மூலவிய சுய சுரூபங்களையும் உங்கள் தேசத்துக்கு எடுத்து போட்டேன் சுன்ற சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இசைவேலி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருந்து அவருடைய கை உங்களை விட்டு விலகும் கண்டிப்பாக விளக்கம் அவர் கரெக்டாக சொல்கிறான் பூஜாச்சாரியும் குறி சொல்கிறோம் அஸ்துவத்தில் வெளிச்சர் தேசத்தில் வெளிச்சேன்னு போய் அந்த பூஜாரி ஐடியா கேட்குறீங்க ஏன் ஏழு மாதத்துக்கு ஒரே பாதி இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் பட்டணமே கோக்குரில் இருக்குது ஒரே மூலவியாதியாக பிடிச்சுக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் க தேவனுக்கு மகிமே ஈசல்தான் எப்படி பொண்ணாலான சுருபங்களை பொண்ணுலான செய்த காரியங்களை செய்யின்றார் அந்த பொண்ணு இயேசுவை இயேசு சார் இயேசு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தருத்து குறிக்குது ஆனால் நம்ம ஜெபம் பண்ணோம் எகிப்தின பார்வனும் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாவானேன் அவர்களை அவர் நீங்கள் வாதித்த பின்பு ஜனங்கள் அவர்களுக்கு அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்போது நீங்கள் ஒரு புது வண்டியில் செய்து முகம் போட்டவர் இரண்டு கரவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளை கண்டு குட்டிகளை அவர்களுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கத்துடைய பெட்டியை எடுத்து அதில் வடிவில் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கைக்காக அவருக்கு செலுத்தும் பொழுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் கரெக்டாக சொல்கிறான் பாருங்க ஜமல்லம்மா அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசும் ஏற்று நானு சாமி பெற்று திருவிருந்திலும் பங்கிட்டுருக்கு புரஞ்சாதி வாழ்க்கை வாழ நன்மைத்தை மாறியத்தக்க வாழ்க்கை வாழ தன்மார்க்கு துன்பார் அது வாதையில் போய் முடியும் அதிக வாதியாக இருக்கும் புரஜாதி விட இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதை திரு ஊட்டிட்டு வந்தவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க உலகத்தில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக சித்திரவதை செய்யப்படுறாங்க ஏன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வாய்னாலாம் வெளிப்படுத்த கிடையாது அதனால் பிஷாஸ் அதிக வாதியை அதிக பிரச்சனை அதிக சோ பிரச்சனை போராட்டங்களுக்கு கொடுக்குறது பார்க்குறோம் அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதோடு திருவது வந்தால் குற்றனி வானவிலி பாப நிவாரி கத்திரிக்க மகிமையை செலுத்துறோம் அந்த ஆண்டவராக இயேசு சரியேஸ் ஏசு வாக்கு தத்தங்கள் பிதாகுமார் பசு தாமி செலுத்துறோம் ஆதான் வந்து வாய் வாயுநாளாம் செலுத்துகிறோம் கத்திரியினா காலத்துல சோதனை துதி எப்போதும் வாயில் இருக்கும் துதி தோத்திரம் ஆராய ஜபம் கிறிஸ்து கடுத்த தேவனுக்கு தனக்கு ஜீவ சர ஜீவரம் அதுக்கு சரி வெளியே ஜீவ உலகம் ஜீவான ஜீவபூமி ஜீவசரம் ஜீவ ஐஸ்வர்யம் தரித்திரம் ஒரு வாய் சாபம் ஒரு வாதை மரண வியாதி வருபத்து பாதாளம் ஒரு வாதை பாவத்தின் சம்பளம் மாறத்தை விடுதலை ஆகி தான் தேவடைய பெட்டியை இயேசு சரியேசு சதத்தை ஏற்றுக்கொண்டேன் ஞானம் சம்மந்து திருவிந்த பங்கு திருப்பி நன்னத்தையும் காரியத்தை காட்டினாங்க அது வாதையில் போயிடும் பட்டம் கூக்குறள் இட்டு சாவு மும்புறமாக இருந்ததுதான் அந்த அஸ்தோத் பட்டணத்தில் அதனால் ஏழு மாதம் வச்சுட்டு ஏழு மாதம் அமைதி தேர்ந்திருக்காது ஏசு எட்டு பல வருஷம் ஆச்சு பகை கசு வைரல் சுயநீதி அநீதி காட்டிகிட்டு இருக்காது போபத்தின் சம்பளம் மாறினோம் பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர் தேர்ந்தது இயேசுவை படி ஏசுவே சத்து ஏசுவே ஜீவன் இயேசுவை தேவன் தனக்கு ஆதம் அமுத்து ஊரு உழைத்துக்கூடிய அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வாதை நின்று போடும் இயேசுவை மத்திய மாற்று உட்காந்து எங்கு சுற்றி தான் ஹம் நானே நல்ல மெய்ப்பேன் நல்ல மெய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான் முப்பத்தி எட்டு வியாதேசம் வாதி திமுர் வாதக்க பிசாசு பெரும்பாடுகளில் சரி ஆதாம் பாவத்தில் சாபத்தை மாட்ட தரித்திரத்தில் இருக்கிறாங்க ஏசு ஓடி ஓடி ஜீவ பலிய தேவன் தனக்கு ஆதாம் முடு அசுத்தா இருக்கி இருக்கு கிறிஸ்துக்குள்ளேயே நாடி திராவிட நீங்கள் ஒருவண்ணி வாத்தி நிலைத்திறதா நீங்கள் மிகுந்த கனிகளை கிறிஸ்துக்குள்ளே இருங்க அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடுகு எடுத்து கொடுங்க வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுங்க எக்காலத்து கொடுக்க அசுத்தாவை ஓடி பசுத்தாவை எந்த வாதக்கு எந்த சாபத்தை எந்த பாவத்தை எந்த எந்த பாதாளத்துக்கு நீங்கள் கொள்ளலாம் இனி இல்லை ஏசு எனக்கு அந்த இயேசு தேவி நிதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார் அவர் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி தரித்திர நிவாரணி சாப நிவாரண பாதாள நிவாரண பலி அவர் பரிகாரி பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகார அவர் தேவி நிதி உயிர் இருக்கிறார் அதனால் உன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவின் குடு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவி நீதி உழித்தரும் பரலோக ராஜ்ஜியத்துக்கு பாவம் டூ மண் பசு தேவத்துலாம் வந்துருவாங்க கிறிஸ்துக்குள்ள இருங்க அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து இயேசு சாம கொடுத்துக்கிட்டே இருங்க வாய்நாளாம் கொடுங்க ஜீவ பலி செலுத்துங்க ஓபி தேதோ மீடு ஒன்று சுவாமி ஜெயராமார் அப்போது கிரியா தியாம்பியின் மனுஷர் வந்து கத்துடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபிநந்தாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கத்துடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரன் ஆகிய எளியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெற்றி கிரியா தியாபுள்ளே அநேக நாள் தங்கி தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரேலின் குடும்பத்த குடும்பத்தார் எல்லாரும் கத்திரை கத்திரை நினைத்து ஒப்போ ரெண்டு சாமியில் ஆறாம் அதிகாரி ஓபிய தேதவம் வீட்டில் மூன்று மாதம் இருந்ததுதான் அந்த ஓபிய ஓபிய தேதவன் வீடு வந்து ஆசிர்வதிக்கப்பட்டனு சொல்லப்படுது அது எல்லாமையா அதனால் கத்துடைய பேச்சு ஏற்று ஏற்று ஏற்றுக்கொள்வது நல்லது தாங்க ஆனால் இயேசு ஜீவனி பருவது தேவந்தருக்கு ஆதான் வாய்நாள்லாம் வெளிப்படுத்தும் போது உ வாழ்க்கை நிச்சயமும் ஆசிர்வாதமாக இருக்கும் சகல காற்றில் ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க ரெண்டு சாம்பியல் ஆறாம் அதிகாரம் அதை தன்னிடத்தில் தாவீதி நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீர்த்தியன் ஆகிய ஓபிய தேவியின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார்கள் கத்துடையை பெற்றி கீர்த்தியன் ஆகிய ஓவிய தேதோமியின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கிற கர்த்தர் ஓவிய தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசிவதித்தார் இது எப்படிங்க அஸ்தோகத்தில் கத்தூ பெற்றி கொண்டு போய் வச்சால் மூலவியாதி வந்து மகா கூக்குர்லாந்து சாவு மும்முரமாக இருந்தது சொல்லப்பட்டது இங்கே ஓவிய தேதோமியில் கர்த்துடைய பற்றிய கீர்த்தியன் ஆகிய ஓபியத் தேதோமியின் வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓவிய தேதும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தான் இருக்குது தேவருடைய பெற்றிய நிமித்தம் கத்தர் ஓபோ தேதோமி வீட்டையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசித்தார் என்று தாவீர் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது தாவீது தேவடைய பெற்றியை ஓதே தேதோமி வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியோடே கொண்டு வந்தான் கத்துடைய பெற்றியை சுமந்து போகிற போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்து போகிற போது மாடுகளையும் கொழித்து ஆட்டுக்கடா கடாக்களையும் பலியிட்டான் என்கிற முக்கியமான மேட்ரு கத்துடைய பெற்றியை சுமந்து போகிறவர்கள் நடந்த நடந்தபோது மாடுகளையும் குடித்த ஆட்டுக்கொடாக்களை பலியிட்டான் பலி செலுத்தினான் பைத்தட்ட ஆட்டு அப்போ கத்துடையை பற்றி கீர்த்தினா நான் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தவர் கோதேபி தேதேவின் சங்கம் வீட்டார் அனைவரும் ஆசிர்வதித்தார் அப்போ கத்துடையை பெற்றி வீட்டில் இருந்தாக்க பலி செலுத்தினார் ஆடுகளையும் மாடுகளையும் கிறிஸ்துவ உலகம் தேவாட்டுப்படி ஜீவ காலை ஜீவாட்டு பைதற்ற காலை உன் கூட செவிடு இல்லாத காது ஏசுவம்பிக்கிறது அதை பலி செலுத்தினோம் ஆர்மம் இடைவிடாமல் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து காட்டினா நீ ஆசிர்வாதமாக தான் இருப்பேன் இல்லைன்னா அஸ்தோத்துறாரு தேவடைய பெற்றி எடுத்துனது அது என்ன செய்யணும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு யாரும் சொல்லி கொடுக்கலேன் இன்றைக்கூட ஏசு ஏற்றுக்கணும் ஞானசான் திருவித பகுதி ஏசு ஜீவன் பரி ஜீவ மார்க்குன்னு என்னான்னு முதல் தெரியல என்னைய தாமச்சு எந்த செய்தியே ஜீவன் ஜீவனே சொல்லியே என்னையூழிக்கானே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு நான் கேட்குறேன் ஜீவன் மார்க்குன்னு என்னன்னே தெரியாது ஏசு ஏற்றுக்கணும் ஞானசாமி திருவிந்து பங்கு எடுத்துகிட்டு ஏன் ஒரே வாதியாக சபை சபையாக சபையாக பாவமான திருவியாதி வருமேன் ஒரு உங்க அனுக்குள்ள முன்னேற்றம் இயேசு எடுத்துக்குள்ள முன்னேற்ற நல்லா எதை சில அடி இது இயேசு அறியாது சில அடிகள் அடிக்கப்படும் சின்ன சின்ன பிரச்சனை இயேசு ஏற்று ஞானத்திருவ சபைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைன்ட்டாங்க ஏதாவது சத்தியத்தையாக கேட்குது ஆனால் ஆதாமின்னு வாங்க சுயநீதி அணி தேவன் தர ஜீவபலியை தேவன் தர முழு கிடையாது அதனால் வாதவாதியாகுது இயேசு ஏற்று ஞானசாமி திருவிழா ஊழித்து வந்து ஒரே போராட்டம்னு வாங்க பாருங்க விசுவாசிங்க ஊழிக்காருங்க கிறிஸ்துவ தேவன் தனக்குலத்துக்கு ஐபி தேவத மாதிரி சகல ஆசிவாதம் ஆசிர்வாதம் தேவடைய பெட்டி கீர்த்தினா ஓபிய தேவன் வீட்டில மூன்று மாதம் இருக்கையில் கேத்த ஓபியத்தேவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசிர்வதித்தார் தேவடியை பெட்டி நிமித்தம் கேத்த ஓபிய தேவத வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சகல சகலகார்த்து ஆசுவை ஏசு ஞானத்திருவுனா உன் வீட்டில் சகலகார்த்த கிறிஸ்து குடியா ஏசு சரி வழியை சகல அதிகாரிகள் அவருக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்கிட்டே தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் காத்து இந்த பைத்தட்டு வழி இது உலகத்துக்கு மசி தேவாட்டி ஜீவாட்டு ஜீபே ஏசு சர் ஏசு சார் இயேசு சாமான உக்கிறதுக்கிறேன் இதாகுமார் கொஞ்சம் ஆதம் வந்து முழு குலத்துக்கு பேச சொல்லி மனைவி பேசுவேன் பிள்ளைங்க பேச சொல்லி ஆதம் மூலமாக பிறந்தால் செல்லடி ஏசு அடி நாள் தான் பாவத்துக்கு தேவசத்தெல்லாம் பாவம் மரம் சுயநிதி அண்ணது கட்டால் அநேக அடி அடிக்கப்படும் அநேக அடியும் ஆனால் செல்ல அடியும் வேணாம் அடி அடிதான் நல்லா வாயினா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வாயினாலாம் முடியும் இடைவிடாம காலத்து சோந்து போவாங்க கொடுவோம் ஆபிரிக்காவும் சகல காசு ஆசை ஈஷா காசு ஆகுது பூமி கிறிஸ்டேஸ் மூலமாக உண்டாகி இருக்கிறது வசூபிதாவை இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசுவோம் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிழ்ச்சி இலவசமாக கிறிஸ்துவ உள்ள மீட்பை கொண்டு நீதமானாக்கவேன் கிறிஸ்தேஸ்வை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கிறிஸ்டியுக்கு தேவனித்து வித்தர் பல்லூர் வானத்தி சக்கள் அதிகாரம் பாவத்துக்கு வருகிற தேவிய மண்டத்துக்கு உயிர் தரித்துக்கு எல்லை ஐஸ்வர்யம் சாபத்து வாக்குத்த ஆசுவாதம் எல்லா கிறிஸ்டியஸுக்குள் இருக்குது கிறிஸ்து தேவடியை பெட்டி ஆக்கிய தேவியடி ஆலயமாக்கிய மண்ட வாக்கு ஏற்றுக்கொள்கிறோம் அதை பிதாகுமார் பசு ஆதான் வந்து வாய்நாளாம் வெளிப்படுத்தி இடை விடாம வெளிப்படுத்தி எக்காலத்து வெளிப்படுத்து சோந்து போக வெளிப்படுத்த தாவே பாவன்ட்டு மன்ன ஒரு பூத்தாவை எல்லா வாதிகள் நீங்கிட்டோம் எல்லா பூக்களும் அத்தாவிகள் குடும்பத்தை விட்டு பட்டத்தை தேசத்தை விட்டு ஓட்டுறதுக்கு தாவே இயேசு கிறிஸ்து குழு இருக்க சபிக்குள் வாசி பக்கள் சத்துக்குள் ஜெபம் பண்ணுங்கள் பைதொட்ட பள்ளியை செலுத்துங்கள் பொன்னாலான காரியங்களை மகிமியும் கனவு புகைச்சி கேட்டு தேவநீதி பல்லோ ராஜ்யத்தை பிதா குமார் பிதாகுமார் ஆதாண்டு முடிவு வாய்நாளா வெளிப்பத்தில் ஆயிரம் சர்வாக ஒற்றிவார்கள் பாவனைவாரு கல்வார் சாடு கத்திராய சிலுவை குறித்த சில ஜீவசர ஜீவரத் பிதாகுமார் பசு ஆதார் வாயினாள வெளிப்படுத்தேன் இடைவிடாமல் வெளிப்படுத்த எக்காலத்து வெளிப்படுத்த சோத்து போவால் பாவன் பசு தேவத்துகளாக பணிமுடியேன் ஆனால் திராட்சை நீங்கள் ஒரு மணி நிலைத்திருக்க கிறிஸ்டியஸ்களை நிலைத்திருக்க

பாவன்ட்டு வந்து பசு தேவத்துல பண்ணி நிறுத்தி ஜீவன பல்லுவ கிராமத்தை பூமி பல்லு பெற்றுக் கொள்ள செய்தி கேட்குற ஓ நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கும் தாவே மாதிரி ஏ இப்படி கொண்டு வரும்படியே ஜெயிக்கும் ஏசு ஸ்லாமத்தில் இலவசம் ஏற்கொள்வீங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன் தத்திரிக்கை வழிபுடா ஏ செங்கு சுற்றி இருந்தாள் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிழ்ச்சிட்டாங்க இப்போ பிள்ளைங்க வாதியில் கூக்குறில் சாபத்தில் பாவத்தில் மன்னத்தில் தத்திற்குல ஏ செங்கு சுற்றிருந்தவனே நல்ல மல்லமே ஜனங்களுக்காக ஜீவனையே செலுத்துகிறோம் அவன் பேர் ஜீவ தேவன் தனக்கு உழுது அசுத்த பசுத்தாயருக்கு வாதி வெளியில் இல்லையெல்லாம் அதுதான் இயேசு பூஜாஜாரி பரம பூஜாஜாரி ஆண்டவராக இயேசு ஜீவ அவர் ஆசாரியர் இயேசு ஆசாரியர் ராஜாக்கள் பரலோக ஆசாரி இயேசு ஆசா ஜீவ ஜீவர் இயேசு சாமனை கொடுத்துருக்கிறாரு அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கூடியது அசுத்த பசுத்தாய் விடும் ஓபிஎத்தை வீட்டார் சகல காலத்தில் ஆசை வாழ்க்கை ஆசுவாசம் ஐஸ்வதி மொழி நம்ம புகழ்ச்சியாக இருக்கும் நித்யஜிவன் இந்த பூமியில் பல்லி பெற்றுக்கொள்ள கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாருங்க இந்த செய்தியை மறுபடியும் பருவிலுகளுக்கு நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்த ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி மூலமாக கத்திரவங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமாம் கத்திரை கணம் பண்ணுகிறேன் கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்கு காணிக்கை செலுத்தவர்களும் என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் ப்ரைஷூ கத்தவங்களை ஆஸ்வதி பாருங்க இந்த செய்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் அடுத்த சோனவாரி கிராமத்தில் பரிமுறை ஜீவன் சபையில் கொடுக்க கத்துறங்களாக இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் கொலாம் வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்துவை தேவன் ஆதம் வாய்நாள் வாய்நாளில் இடைவெளி எக்காலத்து வெளிப்படுத்துங்க முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பார்க்கு போயிடுறேன் காட்டினா கூட பிஷாஸ் சூழலில் கொடுத்த வாதையை கொடுத்துருவான் ஆனால் கடிந்து கொள்ளுங்கள் புத்தி சொல்லுங்க ஏன் வெள்ளிங்க ஆனால் கிறிஸ்துவை தேவன் திறகு ஆதவன் முழு ஒரு வாய்நாளில் வெளிப்படுத்துக்கேங்க ஜீவ பலியை சேர்த்துங்க எல்லா வாதிகளுக்கு ஷாபத்துக்கு பாவத்துக்கு மட்டும்தான் பாதம் தப்பி ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஓபியத்தியது போல வாழுங்கள் கருத்து கொண்டு பெரிய காரணங்கள் ஆபிரிக்கா அபிஷா ஜாகோபி போல வாழுங்கள் பலிபீடத்தில் ஒரு பைதொற்றுக்கு பலியை தேவன் தனக்கு ஆதாரம் கொண்டே இருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் ஆசுவாதமாக இருக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கும் கடவுள் புயல் சிகிச்சையமாக இருக்கும் கற்று இந்த செய்தி மூலமாக கற்றுல உங்களுக்கு ஆசிரித்திருக்கிறார் இந்த செய்தியை மறுபடியும்போது இன்னும் ஏராளமான செய்திகள் நாள் கடைசியினால் ஏற்பாங்க என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமசன் சர்ச் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன் எங்கும் கேட்டால் அதிலே ஏற்பட்ட சத்தியங்கள் உன் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் கைத்தறும்போது ஆசோதிப்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள் கைத்தறம்புல வாழ்க்கையில் மகிழ்ச்சிப்படுவார் ஆக ஆமே